हाय फ्रेंड्स, वेलकम बैक टू पृथ्वी लाइफ स्टाइल। ना वेल्ली मले तेर्द पूजा वंदे वीटल मुरुगा पेरुमाल के एलिमिया एप्डी पूजा पंडरदेन काट पोरे। इंद पूजा पंडरतनाल नमले कल्वी कोलंद भाग्यो नल्ला सेल्वो एल्लामे केडिको। अंजाव दिनाले वेल्ली अम्मा को अप्र मुरुगा पेरुमाल को कल्याण नडको। अप्र तेनु तेने मावो कुड़पांग। इंदा अंजु नालु ओरु पोल दिरंदु पलियल पोटा रोम्बा विशेषो। एंग वीटल वंदु तेरुक्कु पोवाथनाल वीटले नांग पलियल पोट्टु पूजा पन्नुवोम। फर्स्ट 20ஆம் தேதி முத தேர் இருக்குது। முத தேர் நினைக்கி ஒரு போல் திருந்து படையல் போட்டு பூஜை பண்ணுவோம். அன்னைக்கும் 6 தீபம் ஏற்றுவோம். ஏற்றி நம்ம கோரிக்கையை ஒரு சீட்டில் எழுதி நம்ம வைப்போம் பூஜையில். இந்த பூஜை பண்ணுறதுனால பசங்களுக்கு நல்ல படிப்பு, இப்போ எக்ஸாம் வேறு இருக்குது, நல்ல படிப்பு இருந்த வறுமை நீங்கி நல்ல செல்வம் பெருகும். எங்களால் ஒரு போல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 6 விளக்கு போடலாம். இது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் சுப காரியம் சீக்கிரம் நடக்கணும்னா மா இலை வச்சு 6 தீபம் போடணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. வெற்றில தீபத்தோட வெற்றியை குறிக்குமோ அதே மாதிரி மா இலை வச்சு 6 தீபம் போட்டால் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வீட்டில் சீக்கிரமாகவே கல்யாணம் வரன் கூடி வரும், எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். நம்ம வீட்டில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். சுப காரியம் ஆகணும்னா மா இலை வச்சு நம்ம 6 தீபம் போடணும். இதுக்கு வந்து இந்த பூஜை வந்து ரொம்ப எளிமையானது. பசங்களுக்கு அந்த பூஜை பண்ணிட்ட பேருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அந்த பசங்க அந்த முருகப்பெருமாள் முன்னாடி படித்தா போதும். இப்போ வர எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது இல்லை, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இந்த பூஜை எளிமையான பூஜையை விரதம் நம்ம பண்ணோம். அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும். அப்போ வந்து தேருக்கு முன்னாடி அடிதண்டா போட்டோன்னு நம்ம வேண்டிக்கணும். அடுத்த வருஷம் தேர் திருவிழாவில் போய் நம்ம அடிதண்டா போட்டோம். அது இந்த கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும்னு எங்கள் வீட்டு பெரியவங்க சொன்னாங்க. அப்புறம் முகத்தில் மறு மச்சம் இருக்கிறவங்க வந்து இந்த அமாவாசை பௌர்ணமியில் தெரியாமல் சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு கடந்த முகத்தில் மறு மச்சம் எல்லாம் வந்துருக்கும். அது போகணுன்னா அடுத்த வருஷம் தேர் திருவிழாவில் வந்து உப்பு மெழுகும் கொடுத்தா தேருக்கு முன்னாடி போட்டால் அவங்களுக்கு அந்த மறு நீங்கும்னு சொல்லுவாங்க. வேண்டிக்கிறேன். இந்த பூஜை பண்ணுறதுனால இந்த பூஜை ரொம்ப எளிமையான பூஜை. நம்மளால் படையல் போட முடியலன்னா கூட பரவாயில்ல, 6 தீபம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க. இந்த பூஜையில் தேர் திருவிழா 4 நாள் தான் இருக்குது. 25ஆம் தேதி வந்து வள்ளிக்கும் முருகருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்போ வந்து தேனும் தெனைமாவும் கொடுப்பாங்க. அது கல்யாணம் ஆகாதுங்கோ வாய்ந்து சாப்பிட்டா அந்த கல்யாணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு அதுவும் ஒரு ஐதீகம். இந்த பூஜை பண்ணுறதுனால எல்லா சகல செல்வமும் வளமும் பெற்று எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அந்த அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இது ரொம்ப எளிமையான பூஜை. நம்மளால் வந்து படையல் போட முடியலன்னா கூட பரவாயில்ல, 6 தீபம் ஏற்றினா போதும் முருகப்பெருமாளை நினச்சின்னு. வீடு கட்டாதுங்கோ இந்த பூஜையில் நம்ம கோரிக்கை எழுதி வச்சா வீடு கட்டுவோம். பசங்களுக்கு நல்ல படிப்பு, வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தான் இந்த பூஜை பண்ணுவோம். நம்ம இந்த பூஜையில் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஒரு கற்பூரம் போட்டுக்கோங்க. தீபார்த்தனையில் காட்டினா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிருத்வி லக்ஷ்மி.